ரைஸ்லாம் வைக்குமா? இப்போ நம்ம வந்து டொமேட்டோ ரைஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஊர் சைட்லலாம் வந்து டொமேட்டோ ரைஸ் வந்து அது வந்து தக்காளிலாம் போட்டு அது கொஞ்சம் காரசாரமாக பண்ணுவாங்க. இது வந்து மலேசியன் ஸ்டைல் வந்து பண்ணுறது. அதுக்கு வந்து இந்த ரம்ப இலை, ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க, சோத்து இலைன்னு சொல்லுவாங்க, டவுன் பண்டான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரம்ப இலை தான் அதுக்கு தேவைப்படும் நிறையா அது வாசனைக்கு. இப்போ நம்ம ஒரு கப் ரைஸ் நான் போட போகிறேன். அதுக்கு ஒரு கப் ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி. அதுக்கு 2 கப் தண்ணியில் 1 கப் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கணும். நல்லா திக்காக இருக்கணும் அந்த தேங்காய் பால், தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ் வந்து நீங்கள் வாங்கினது யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் சொந்தமாகவே செஞ்சு நீங்கள் அந்த சாஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி. நான் இன்னொரு வீடியோவில் டொமேட்டோ சாஸ் நம்ம ஹோம்மேட் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு. இது டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு அது ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சுகர், சுகர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எதுக்கு சுகர் சேர்க்குறோம்னா, அது லைட்டாக இனிப்பு சுவையாக இருக்கும், அது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து சிக்கன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணோம்னா இந்த டொமேட்டோ ரைஸுக்கும் அந்த சிக்கனுக்கும் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதுவும் எடுத்துக்கோங்க. கிராம்புலாம் வந்து நிறையா இப்போ சேர்த்துக்குங்க. இந்த டைமிங்கில் வந்து பசங்களுக்கு இது மாதிரிலாம் கிராம்பு, ஏலக்காயெலாம் சேர்த்து எந்த டிஷ் செஞ்சாலும் இதெல்லாம் சேர்த்துக்கிறது நல்லது. அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அதிமதுரம் இருக்குல்ல, அதிமதுரம், மிளகு போட்டு லேசாக அதிமதுரத்தையும் மிளகையும் லேசாக நம்ம வறுத்துட்டு அதை நம்ம லைட்டாக ஒரு 2 சிட்டிக்கை போட்டு, 1 கிளாஸுக்கு 2 சிட்டிக்கை போட்டு நம்ம தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அதை தேன் கலந்து குடித்தோம்னா எப்படியாப்பட்ட சளியாக இருந்தாலும் அது இருமலாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், நல்லா போயிடும். அது நாங்கள் ட்ரை பண்ணது, அதெல்லாம் சுத்தமாக அந்த தொண்டை கரகரப்பே சரியாக்கிடும். நான் அது வந்து இன்னொரு வீடியோவில் நான் அதை எப்படி செய்யணும்னு வேணாலும் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ ஆயில் ஊற்றிக்கிட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு அதை ஃப்ரை ஆகிட்டுருக்கட்டும். நான் சொல்ல மறந்துட்டேன், பல்லாரி, ஒரு பல்லாரி எடுத்து வெங்காயம் சின்ன சின்னதாக அதை கட் பண்ணி வச்சிங்க. கட் பண்ணி அதையும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. பிரியாணிக்கு நம்ம நல்லா ப்ரௌன் கலரில் முருவ விடுவோம்ல, அந்த அளவுக்கு போயிட வேணாம், ப்ரௌன் கலராக வர விட்டுற வேணாம், கொஞ்சம் ஒரு லைட்டாக வதங்கினா போதும். அதுக்காக வதங்காமையிலும் இஞ்சி பூண்டு போட்டுடக்கூடாது, ஒரு மாதிரியே பச்சை வாசனை அடிக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னு இஞ்சி பூண்டு அதில் போட்டு நல்லா முருவ விடுங்க. அது நல்லா முருவுனா தான் நல்ல வாசனையாக இருக்கும். அது புலாவாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், இஞ்சி பூண்டு சேர்க்குற எந்த இதாக இருந்தாலும் அது நல்லா முருவணும், அது பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அது நல்லா வாசனை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது தான் மற்ற நம்ம பொருளெல்லாம் சேர்க்கணும். இப்போ அது நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நல்லா இது முருவிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ சாஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். என்ன வீடியோ சரிங்க? இப்போ இந்த டவுன் பண்ணாங்க இலை, ரொம்ப இலை இருந்துச்சுல அதையும் அதில் போட்டுக்கலாம். அது போட்டோன்னே நல்லா வாசனை வரும். இந்த இலை தான் இதுக்கு வாசனையே, செமையாக இருக்கும். நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். நீங்கள் போட்டு செய்யுங்க. அது கொஞ்சம் இன்னைக்கு நான் எங்கள் வீட்டு குட்டி பாசு என் கூட சேர்ந்து அரட்டை அடிக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, நல்லா வாசனை, அது சமய வாசனை வரும். நல்லா அது வாசனை வந்த பிறகு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி, அதில் 1 கப் தேங்காய் பால், 1 கப் வாட்டர். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொதி வந்தோடனே ரைஸ் போட்டுக்குவோம். இப்போ அது கொதி வந்துருச்சு, இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் போட்டு நல்லா அது கொதிச்சோடனே இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம தம் போட்டுடலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பராக இருக்குது.
அந்த லீஃப் எல்லாம் நம்ம தனியா எடுத்துறலாம். இப்போ நம்ம சாப்பிட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த லீஃப் எல்லாம் நம்ம தனியா எடுத்துறலாம். பாருங்க சூப்பரா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. சிக்கனை இதுமாரி நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம காய்கறி வாங்கினாலும் சரி, எது நம்ம வெளியேந்து வாங்கினாலும் சரி, நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வெளியே வச்சாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வைங்க, அதுதான் நல்லது. இதை நான் வந்து இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிக்கனை அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு அதுக்கு தேவையான அளவு. இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு. அப்புறம் சில்லி சிக்கன் மசாலா ஒரு 1.5 ஸ்பூனு, ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 2 சிட்டிக்கை. ஏன்னா அதில் வேற மஞ்சத்தூள் போட்டு நான் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மஞ்சத்தூள் இதில் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சிக்கனில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். எதுக்காக கருவேப்பிலை இதில் போடுறேன்னா, சில பேர் எண்ணெயில் பொறிக்கும் பொழுது போடுவாங்க, நான் இதிலே போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுவேன். அப்போ நல்லாயிருக்கும். நீங்கள் அதை மாரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த டொமேட்டோ ரைஸ்க்கு இதைமாரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ எல்லா மசாலாவும் போட்டு இதை நல்லா கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. கருவேப்பிலை குட்டி குட்டியாக பிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ அதில் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அல்ல கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அதை போட்டு அதுக்கப்புறம் இது எப்போனா பொரிக்கும் பொழுது, பொரிக்கும் போது போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து நான் அதிமதுரம் சொல்லியிருந்தேன்னு இப்படி தான் இருக்கும். அந்த அதிமதுரம் இப்படி கட்டை கட்டையாக இருக்கும். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதிமதுரம்னு கேட்டிங்கன்னா. இது வந்து வெயிர் புண்ணெல்லாம் ஆற்றும். இந்த அதிமதுரத்தையும் மிளகையும் லேசாக நம்ம வந்து ரொம்ப போட்டு வறுத்துறாமல் லேசாக வறுத்து இதுமாரி பொடி பண்ணி வச்சுக்கணும். நான் அப்படி தான் இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து பசங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை, பிள்ளைங்களுக்கு லேசாக ஒரு தொண்டை கரகரப்பு அதை மாதிரிலாம் பிள்ளைங்களுக்கு இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு ஒரு குழந்தை காற்று இந்த மாதிரி குழந்தை காற்று நேரத்துலலாம் பிள்ளைங்களுக்கு வந்து லேசாக சளி பிடிக்கிற மாதிரி அதை மாதிரிலாம் தெரியும். அப்போ இந்த மாதிரி லைட்டாக ஒரு கிளாஸ்க்கு வந்து 1 சிட்டிக்கை போட்டு கொதிக்க விட்டு தேன் கலந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா கேட்கும். இது வந்து நான் செஞ்சு பார்த்துருக்கேன். என் பசங்களுக்கும் நான் அதை செஞ்சு கொடுப்பேன். இப்போ கூட நான் அதை தான் செய்ய போகிறேன். அதேமாரி நம்ம என்ன ஹெவி ஃபுட்டை எடுத்துக்கிட்டாலும் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு வந்து வெயிறு புண்ணாகாமல் இருக்கும். அதுக்காக வேண்டி நான் இப்போ போடுறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி இது பெருசு பெருசாக இருக்கும். நம்ம வாங்கும் பொழுது நம்ம அதை சின்ன சின்னதாக உடச்சி ஒரு கட்டையால் இடித்து அதுக்கப்புறம் அதை லைட்டாக வருங்க. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ 2 கட்டை அதிமதுரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இந்த சைஸுக்கு இல்லை ஒரு இத்தனை பெருசுக்குள்ள அளவுக்கு நீங்கள் 2 கட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 5 மிளகு வைங்க. 5 மிளகு வச்சு லைட்டாக வறுத்துங்க, கரெக்டாக இருக்கும் அதுக்கு. இங்கே பாருங்கள், இப்படி தான் பொடி பண்ணி நம்ம எடுத்து பாக்ஸில் வச்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அதிமதுரம் கஷாயம் போட போகிறேன். இதுக்குன்னா நான் இப்போ ஹெவி ஃபுட்டு இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு சிக்கன்லாம் கொடுக்கறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து வெயிற்றில் புண்ணு வராமல் இருக்கும் அந்த காரம்லாம் கொடுக்கறதுனால, அதனால் நான் இன்றைக்கி இதை எடுக்கிறேன். நான் என்ன ஹெவி ஃபுட்டு எடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு ஜீரகத்தண்ணியோ இல்லை சோம்பு தண்ணியோ இது மாதிரி அதிமதுரம் தண்ணியும் நான் போட்டு கொடுத்துருவேன். இப்போ நான் 1 கப்பு தண்ணிக்கு இங்கே பாருங்கள் 1 சிட்டிக்கை போடுறேன். எப்படி கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். எப்படி கோல்டு, நான் சிம்மில் வச்சு காட்டுறேன் பாருங்கள், எப்படி கோல்டு கலராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் செண்டு ஒரு லேசான வெது வெதுப்பாக வச்சுக்கிட்டு தேன் கலந்து இதை நம்ம சாப்பிட்லாம். பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்களும் சரி நம்மளும் சரி இதை நம்ம வந்து குடிக்கிறதுனால வெயிறுப்பு சரியாயிடும், தொண்டை கரகரப்பு அதெல்லாம் நமக்கு வந்து சரியாயிடும், தொண்டையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி பண்ணும். நான் இது வந்து செஞ்சு பார்த்துருக்கேன், எனக்கு வந்து நல்ல பலன் கொடுத்துருக்கு இது. அதுமாரி நீங்களும் சமையல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் கருவேப்பிலை ஃப்ரை மலேசியன் ஸ்டைலில், டொமேட்டோ ரைஸ், அப்புறம் அதிமதுரம் கஷாயம். அதிமதுர கஷாயம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் சென்று நம்ம அதை எடுத்துக்கணும், தேன் கலந்து எடுத்துக்கணும்.
பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு பசங்களுக்கு இந்த லாக் டவுன் டைம்ல இது மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் ஹெல்தி ஃபுட் தேங்காய் பால் எல்லாம் சேக்கிறது வேற லெவல்ல இருக்கு फ्रेंड्स நான் செஞ்சது வேற லெவல்ல இருக்கு फ्रेंड्स நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க இப்போ வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு 1 hour ஆயிடுச்சு இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து நான் இப்ப கொடுக்க போறேன் இங்க பாருங்க தேன் கலந்து கொஞ்சம் வெது வெதுன்ற சூடல நம்ம mix பண்ணி கொடுக்கலாம்